नमस्कार सद्गुरु நிறைய பேர் இப்பலாம் குடிக்குறாங்க என்ன தண்ணியா முதல்ல இந்த குடிக்குறாங்கமா மது இருந்துறது அந்த மாதிரி அவங்க குடிக்கிறதுனால அவங்க அவங்க வீட்ல உள்ள சூழ்நிலையே ரொம்ப மாறிடுது இவங்களுக்கு நம்மளோட ஈஷா யோகா வகுப்புகளை கொண்டு போறதுனால அவங்க வாழ்க்கையில இது எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரும் இது நான் அப்பவே சொல்லிட்டேன் நீங்க திருப்பி கேக்குறீங்க கொஞ்சம் குடிச்சு உட்கார்ந்துட்டீங்களோ என்னமோ இது இந்த குடிக்கிறதுன்றது நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு 4 பேர் இருப்பாங்க அவர் குடிப்பாங்க ஐயோ அவன் குடிக்காரான் எல்லாம் மித்தவங்க எல்லாரும் சொன்னால் அவனுக்கு குடிக்காரான் அவனு சரியில்லை இப்படி தானே இப்போது குடிக்காதவன் யார் நான் பார்க்கணும் இது உலகம் முழுக்கமாக இப்படி நடக்குது நம்ம நாட்டிலேயோ இந்த கடந்த 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமான நிலைக்கு வருது இன்னும் சரியான உணவு வயத்தில் போய் சேரல நிறைய பேருக்கு ஆனால் இந்த குடி வந்துடுச்சு எதுக்கு இப்படி என்ன மனிதனுக்கு இது நாம் கவனிக்கணும் உலகம் முழுக்கமாக என்ன நடக்குதுன்னா இந்த மருந்து இருக்குது இல்லையா இப்போ டாக்டர் கொடுக்குற மருந்து கூட இருக்குது இல்லையா அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா இந்த ஒரு தொழில் உலகத்தில் உணவுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எவ்வளோ இருக்குதோ தோராயமாக அதே மட்டத்துக்கு மருந்து தொழில் அதே அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு உணவு சாப்பிட்றாமோ அதே அளவுக்கு உலகத்தில் மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க இப்படி என்ன அர்த்தம் மக்கள் ஆரோக்கியமாக நன்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இது இன்னும் வளர்ந்தே இருக்குது ரொம்ப தீவிரமாக வளர்ந்தே இருக்குது மனநோய்க்காக தோராயமாக 40% மக்கள் இந்த யூரோப் அந்த தேசங்களெல்லாம் இருக்குது 40% மக்களும் மனநோய்க்காக மருந்து எடுத்துக்கிறாங்க இப்படின்னா என்ன அர்த்தம்னா மன சமநிலையாக வச்சுக்கணுன்னா மருந்து வேணும் இல்லைன்னா வச்சுக்க முடியாது இல்லை ஏதோ ஒன்று குடிச்சுக்கணும் கொஞ்சம் அமைதியாக படுத்துக்கணும்னா தூக்கம் வரணும்னா இல்லை குடிச்சுக்கணும் இல்லை மாத்திரை எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிலைக்கு மனிதனுடைய மனநிலை அந்த நோக்கத்தில் போயிருக்குது எப்போ மனிதனுடைய மனநிலை இந்த நோக்கத்தில் போகிறதோ அவனு நல்லா வாழ்கிறதுன்றது கனவாக போயிடும் அப்படி நடக்காது வாழ்க்கையில் நாம் இந்த யோகான்றது இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவி ஆயிடுச்சு என்னத்துக்குன்னா ஜனத்தொகை இந்த நோக்கத்தில் போகுது சும்மா ஒரு இடத்துல அமைதியாக கூட உட்கார முடியல தூங்க முடியல தூங்கணுன்னா ஏதோ ஒன்று போட்டுக்கணும் இல்லைன்னா தூங்க முடியல நிறைய பேருக்கு இதனால இந்த யோகான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான படியாக போயிடுச்சு இப்போ இது சும்மா யாரோ ஆன்மீகத்து நோக்கத்தில் முக்தி அடையணும்னு போகிறவங்க மட்டும் இல்லை நன்மையாக வாழணுன்னாலே இந்த அடிப்படை தேவை இருக்குது இது இப்போ அப்போவே குடியில் சிக்கி போயிருக்கவங்க என்ன பண்ணுறது அவருக்கு கூட வேற ஒன்றும் இல்லை அடிப்படையாக நமக்கு நடக்கிற எல்லா அனுபவங்களுக்கு ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது இந்த ரசாயன அடிப்படை அமைதின்னா அதுக்கு ஒரு விதமான ரசாயனம் இருக்குது ஆனந்தம்னா இன்னொரு விதமான ரசாயனம் இருக்குது அன்புன்னா இன்னொரு விதமான ரசாயனம் இருக்குது இதே விதமாக துன்பம்னா பாதிப்புன்னா பல விதமான மன கஷ்டங்கள்னா அதுக்கு எல்லாமே ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது இந்த ரசாயன அடிப்படை உள்ளிலேருந்து நாம் உருவாக்குறது எப்படின்னு நமக்கு தெரியலன்னா நாம் வெளியிலேருந்து போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்போ உள்ளிலேருந்தே இந்த ரசாயனம் மாற்றம் எப்படி பண்ணிக்கிறது நாம் ஒரு விஞ்ஞானபூர்ணமாக சொல்லி கொடுத்தா கட்டாயமாக வெளியே இருக்கிற தேவை போயிடும் இப்போ அவர் எந்த மாதிரி குடிக்காரர் இருந்தாலும் நான் இதிலேருந்து வெளியே வரணும்னு ஆர்வம் இருந்தால் ரொம்ப சுலபமாக சரி பண்ணிடலாம். ஆர்வம் வரணும்னா கலாச்சாரத்தில் கொஞ்சம் வெக்கம் வரணும். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஊரில் குடிக்காரானா அவனை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கொஞ்சம் அவனை ரோட்டில் விழுகிக்கிறான். திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து கோயிலில் உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. ரோட்டில் விழுந்தாலும் கொஞ்சம் உள்ளே விடக்கூடாது தானே. அவனை சமூகத்தில் கொஞ்சம் ஏற்படுத்தணும். அப்போ தான் அவனுக்கு ஆர்வம் வரும். இது சரியில்லை, இதை தாண்டணும்னு அவனுக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னா நான் சரி பண்ணிடுவேன். அவனை ஆர்வம் வரணும்னா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் குத்தணும் தானே. இல்லைன்னா ஆர்வம் வராது. அவனுக்கு என்ன பண்ணுறது?